குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கீங்களா? ஓகே, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, அப்பா அம்மா சொன்ன பேச்செலாம் கேட்டு நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு போன வாரம் போட்டிருந்த ஸ்டோரி, பாட்டு, அப்புறம் கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே செஞ்சிங்களா? செஞ்சு பார்த்தீங்களா? வசனம் படிச்சிங்களா? எல்லாம் பிடிச்சிருந்துதா உங்களுக்கு? ஓகேவா? ஓகே. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த வாரமும் உங்களை பார்க்க நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். புதுசாக ஒரு அக்காவும் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி யாருன்னு பார்த்துருவோமா? சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யார் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியுதா எல்லாருக்கும் இது எப்படி எப்படி காப்பிட்றது? ஓகே, இப்போ தெரியுதா? ஹார்ட். வாவ், சூப்பராக இருக்கு இந்த ஹார்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஹார்ட் என்ன ஹார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்னைக்கு யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு காட்ட போகிற ஒரு ஹார்ட்டு. இந்த ஹார்ட் பேர் ஜாய்ஃபுல் ஹார்ட். என்ன ஹார்ட்டு? ஜாய்ஃபுல் ஹார்ட். இந்த ஹார்ட் பேர் என்ன? ஜாய்ஃபுல் ஹார்ட். ஓகேங்களா? இந்த ஜாய்ஃபுல் ஹார்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமா? ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். சரிங்களா? ம், ஓகேவா? ஸோ இதை ஓப்பன் பண்ணலாமா? 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 ஓகே. லவ் ஆஃப் லா காட், லவ் ஆஃப் காட். சரிங்களா? லவ் ஆஃப் காட் யார் பாடப்போ? என்ன லவ் ஆஃப் காட்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எதுக்கு அந்த பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜாய்ஃபுல் ஹார்ட்குள்ளே என்ன இருக்கணும்? ஏசப்பாவோட அன்பு. ஏசப்பாவோட அன்பு இருந்துச்சுன்னா ஹார்ட் ஜாயாக மாறிடும். சரிங்களா? அதுக்கு தான் இது இருக்கும், லவ் ஆஃப் காட். சரி, சாங்ஸ் யார் பாட போகிறா? மர்லினக்கா. எஸ், மர்லினக்கா சாங்ஸ் பாட போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடலாம். நெக்ஸ்ட் செஷனுக்கு திரும்ப ஹார்ட்டோட வரேன். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, எனக்கு தெரியும் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால எல்லாருமே கிளாஸஸ்ல இப்பெல்லாம் பிஸியா இருக்கீங்க. குட் குட். ஸோ எல்லாருமே ஆன்லைன் கிளாஸை மிஸ் பண்ணாம நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? கிளாஸஸை அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு அக்கா ஒரு குட்டி ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுக்க போறேன். நீங்க எல்லாருமே அந்த ஆக்ஷன் சாங்கை கத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இந்த ஆக்ஷன் சாங்கை நீங்க பாடணும். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் அக்கா உங்களுக்கு சொல்லி தர, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செய்யலாம். பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா, சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா, சந்தோஷமாயிருங்க. ஏ, நல்லா இருந்துச்சா? சூப்பர் இருந்துச்சா? ஓகே. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த சாங்கை பண்ண போறோம். எனக்கு தெரியும் இந்த சாங் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து அக்கா கூட பண்ண போறீங்க. தெரியாதவங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க? இந்த புது பாட்டை கத்துக்க போறீங்க. ஓகேவா? ஓகேவா? ரெடியா? கமான் கமான் கமான், எல்லா கிட்ஸும் ஏஞ்சி நில்லுங்க. அக்கா 1 2 3 சொல்லுவேன், எல்லாரும் ஏஞ்சி நில்லணும். சீக்கிரம் எஞ்சி நிக்கிறவங்களுக்கு ஏசப்பா நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்காரு. அந்த கிஃப்ட் எல்லாருக்கும் வேணும்னா டக்கு நின்றுக்கணும். ஓகேவா? ரெடியா? 1 2 2 3
குட் எல்லாரும் எஞ்சி நின்றுட்டீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நம்ம இந்த ஆக்ஷன் சாங்க மறுபடியும் பண்ண போறோம். ஓகேயா? 1 2 3 ஸ்டார்ட். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயிர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஜீசஸ் ரொம்ப நல்ல ஜீசஸ் இல்லையா? நம்ம ஜீசஸ்குள்ள இருக்கும் போது எப்போதுமே எல்லா விஷயத்திலுமே சந்தோஷமா இருக்கணும். ஓகே கிட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறோம். எல்லாம் சியர் சொல்லலாமா? சியர்ஸ். பாய் குட்டி. என்ன குட்டீஸ், பாட்டு கேட்டாச்சா? ஸோ மல்லினாக்கா சூப்பரா பாட்டு பாடினாங்களா? ஸோ அடுத்த செஷனுக்கு யார் வரப்போறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். கிரேஸ் ஆஃப் காட். எப்படி கிரேஸ் ஆஃப் காட்? கிரேஸ் ஆஃப் காட், ஆண்டவரோட கிருபை நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக மாறிடும். ஓகேங்களா? கிரேஸ் ஆஃப் காட். ஓகேங்களா? யார் பண்ண போகிறா ஸ்டோரி? பாய் யாரு? ஸ்டோரி பாய் மர்சி ஆராதனாக்கா. ஓகே, இங்கே இடம் இல்லாதனால மர்சின்னு மட்டும் எழுதியிருக்கிறேன். ஸோ மர்சி ஆராதனாக்கா தான் என்ன செய்ய போகிறாங்க, இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்டோரி கொண்டு வர போகிறாங்க. சரி, போய் பார்த்துட்டு வாங்க, கேட்டுட்டு வாங்க ஸ்டோரி. நம்ம அடுத்த ஹார்ட்டை நம்ம அப்புறமா திறக்கலாம். ஓகே, பாய் பாய். ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். ஜாய்ஃபுல் ஹார்ட் அப்படிங்கிற தீமில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு எல்லாருக்கும் காக்கா தெரியல, க்ரோ. உங்கள் வீட்டு முன்னாடியில் பார்ப்பீங்க, வீட்டில் எல்லாம் பார்க்குறது பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அந்த க்ரோ வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிச்சா, அது பறந்துட்டு இருக்கும்போது கீழே பார்க்கும்போது ஸ்வான் இருந்து தான். அந்த ஸ்வான் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளையாக அழகாக இருந்துச்சு. உடனே வந்துட்டு க்ரோ போயிட்டு அந்த ஸ்வான் கிட்டே போயிட்டு, ஏ ஸ்வான் எவ்வளோ அழகாக இருக்க பாரு, எவ்வளோ வெள்ளையாக இருக்கேன், நான் பாரு எவ்வளோ கருப்பாக இருக்கேன் அப்படி சொல்லித்தான். உடனே வந்து ஸ்வான் சொல்லித்தான் அதுக்கு, நான் ஒன்றும் அழகாலாம் இல்லை, என்னை விட அழகாக பேரட் இருக்குது, அது பாரு ரெட் கலரு க்ரீன் கலரு கலந்து எவ்வளோ அழகாக இருக்குது, நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு வந்துட்டு ஸ்வான் வந்து க்ரோக்கிட்ட சொல்லித்தான். உடனே வந்துட்டு அந்த க்ரோ வந்துட்டு அப்படியா அப்படி சொல்லி கேட்டுட்டு போய் நேராக பேரட் கிட்டே பிடிச்சான். போனதுக்கப்புறம் பேரட் கிட்டே போயிட்டு, பேரட் நீங்கள் பாரு எவ்வளோ அழகாக இருக்க, ரெட்டும் க்ரீனும் சேர்ந்து கலந்து எவ்வளோ அழகாக இருக்கப்பாரு, அது உள்ள நீ எல்லாம் பேசலாம் செய்கிற, எல்லா மனுஷங்களுக்கும் உனக்கு பிடிக்குது, ஆனால் என்ன பாரு எனக்கு யாருமே பிடிக்க மாட்டேங்குது, நான் போகிறேன், நான் பாட்டுக்கு இருக்கேன், ஏன்னா யாருக்குமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் அவ்வளோ அழகாகவும் இல்லை அப்படின்னு சொல்லித்தான். உடனே வந்துட்டு பேரட் சொல்லித்தான், நானும் அவ்வளோ டேலண்ட்டாக அழகாலாம் கிடையாது, என்னை விட அழகாக என்னை விட டேலண்ட்டாக வந்துட்டு மயில் இருக்குது, நீ போய் பீகாக் கிட்டே போய் கேளு அது சொல்லு அப்படின்னு சொல்லித்தான். உடனே வந்துட்டு க்ரோ வந்துட்டு அப்படியா அப்படின்னு கேட்டு உடனே பீகாக் கிட்டே போச்சான். பீகாக் கிட்டே போயிட்டு பீகாக் கிட்டே போய் பாரு நீ எவ்வளோ மல்டி கலராக இருக்குது பீகாக், ஆனால் நான் பாரு எவ்வளோ கருப்பாக இருக்கேன், எல்லா மனுஷங்களுக்கும் ஒன்று தான் பிடிக்குது, ஒன்றை தான் எல்லாம் பார்க்குறாங்க, உங்க கூட தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது, பாரு நான் எவ்வளோ கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக சொல்லித்தான். உடனே வந்துட்டு பீகாக் சொல்லித்தான், ஏ ஹே க்ரோ நீ இப்படிலாம் நினைக்காத, பேர்ட்ஸ்லேயே நீ தான் ரொம்ப சுதந்திரமான பேர்டு, இப்போ பாரு நாங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் பிடிச்சி வச்சிடுறாங்க, கூண்டில் போட்டு வச்சிடுறாங்க, அவங்க தரதான் எங்களால் சாப்பிட முடியுது அப்படி இருக்கும், ஆனால் நீ அப்படி இல்லை, உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்ற, உனக்கு ரொம்ப நீ ரொம்ப ஃப்ரீயாக இருக்க, பட் எங்களாலாம் அப்படி இருக்கவே முடியல, அது உனக்குன்னு ஜீசஸ் சில டேலண்ட்ஸும் கொடுத்துருக்காரு, உனக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான அழகு கொடுத்துருக்காரு, நீ அதில் ரொம்ப சந்தோஷமாக இரு, அது உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ண, உனக்கு என்னென்னு கொடுத்துருக்காரோ அதை வச்சு நீ என்ஜாய் பண்ண, அதை வச்சு உன் ஹார்ட்டை நீ ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லித்தான். உடனே வந்துட்டு இந்த க்ரோ வந்துட்டு அப்படியே அப்போ என்னாலையும் சந்தோஷமாக இருக்க முடியுமா, நானும் அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு கேட்டான். உடனே வந்துட்டு பீகாக் சொல்லிச்சான், ஆமாம் நீ அழகாக தான் இருக்க, எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க, ஏசப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாரு, ஒவ்வொரு டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, அதை வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹார்ட்டை சந்தோஷமாக வச்சுக்கணும், சந்தோஷம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமா தான் க்ரோக் தெரிஞ்சா ஜீசஸ் எது செஞ்சாலும் ஒரு காரணத்துக்காக தான் செய்வாரு, நம்ம அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சான்.
ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம எது நமக்கு கிடைச்சாலும் அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். பார்த்தீங்களா, க்ரோ ஃபஸ்ட் வந்து ரொம்ப சோகமாக இருந்தது, பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இதில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அழகு இருந்தது, ஒவ்வொருக்கும் தனித்தனியான டேலண்ட் இருந்துச்சு. அதே போல் தான் உங்களுக்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், பட் அதை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இப்படி இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் சேடாக தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேலண்ட் இருக்கும், அந்த டேலண்ட் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். ஜாய்ஃபுல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பைபிளில் பிலிப்பியரில் சொல்லுது, சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள் சொல்லிட்டு. ஸோ இந்த சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஜீசஸ் சந்தோஷமாக இருங்கள் அப்படி சொல்லுறது ரெண்டு டைம் வந்துட்டு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்களா? அப்புறம் இன்னொரு வசனத்தில் கூட போட்டிருக்கு, த ஜாய் ஆஃப் த லாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் சொல்கிறீங்க, கர்த்தருடைய சந்தோஷம் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருந்து நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டா, நம்ம ஹார்ட்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டானா, நம்ம எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கிற விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷத்தோடு ஜீசஸ் எனக்கு இது செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு செஞ்சு பாருங்கள், நீங்கள் தான் அது ஃபஸ்ட்டு வருவீங்க. ஆமென். தேங்க்யூ கிட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய உங்களுக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான செஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். ரெண்டு ஹாட் பார்த்தாச்சா? ஓகே, லவ் ஆஃப் காடும் பார்த்தாச்சு, கிரேஸ் ஆஃப் காடும் பார்த்தாச்சு, அதாவது சாங்ஸும் கேட்டாச்சு. சாங் கேட்டாச்சு, அதுக்கப்புறமா என்ன பார்த்தாச்சு, ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் ஹார்ட் திறந்துருவோமா? ஐ திறந்துருச்சு. என்ன திறந்துருக்கு, என்ன போய் எழுதியிருக்காங்க இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள், ஸ்பீக்கிங் வித் காட். என்ன எழுதியிருக்காங்க, ஸ்பீக்கிங் வித் காட். யார் பண்ண போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் புது அக்கா வந்திருக்கிறாங்க நம்மளை பார்க்குறதுக்கு. ஸ்பீக்கிங் வித் காட் யார், ஷீபாக்கா. ஸோ ஸ்பீக்கிங் வித் காட்ல யார் வந்திருக்கிறது, ஷீபாக்கா. அவங்க என்ன செஞ்சு காட்ட போகிறாங்க, கிராஃப்ட் பகுதியில் இன்னைக்கு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்ட போகிறாங்க. போய் பார்த்துட்டு வருவோமா? பாய் பாய், போய் பாட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃப்ளாரன்ஸ் ஷீபா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறேன். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுக்க போகிறேன். என்ன இது, பலூன். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, பலூன் காற்று ஊதுனா பலூன், சரியா? நீங்களும் நாங்களும் இந்த பலூன் மாதிரி தான், பார்த்தீங்களா? ஓகே, யாருன்னா உங்களை திட்டினா இப்படி திட்டுறாங்க, அப்படி திட்டுறாங்க, இப்படி திட்டுறாங்க, ஐயோ 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 ஐயோ, பார்த்தீங்களா எப்படி போகிறீங்க? இந்த நெருப்பு இருக்கு இங்கே, கேண்டில் பார்த்தீங்களா, இங்கே கேண்டில், எவ்ரிபடி கேன் சீ திஸ் கேண்டில் ஹியர். ஓகே, இந்த பலூனை வந்து இந்த கேண்டில் கிட்ட கொண்டு போக போகிறேன். அப்போ என்ன ஆகும், பலூன் என்ன ஆகும் போதுன்னு பார்க்கலாமா? ஓகே, கிட்ட நான் கொண்டு போகிறேன் இந்த பலூனை. இப்போ பாருங்கள், பர்ஸ்ட் ஆயிடுச்சு, ரொம்ப சேட் ஆயிட்டீங்கல்ல. ஓகே, ஆனால் இந்த பலூனில் நான் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஓகே, திரும்பியும் நம்ம கேண்டிலை லைட் பண்ணால் வெரி ஈஸி. ஓகே, வி வில் லைட் த கேண்டில். ஓகே, நவ் லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் பலூன் ஃபில்ட் வித் வாட்டர். பார்க்கலாமா பர்ஸ்ட் ஆக போதா இல்லையான்னு. பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த பலூன்ல தண்ணி இருக்கு. என்ன ஆகுது, ஒன்றும் ஆகலை. யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் ஆகலை இந்த பலூனுக்கே. இது உள்ள தண்ணி இருக்கு, ஆண்டவர் வார்த்தை தான் தண்ணி. நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை. ஸோ யார் என்ன சொன்னாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மளால் யாருமே எதுவுமே செய்ய முடியாது, பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். பார்த்தீங்களா, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாய். அப்பா, மூணு செஷன் முடிஞ்சிருச்சுப்பா.
சரி இந்த லாஸ்ட் செஷன் என்ன, இந்த லாஸ்ட் ஹார்ட்ல அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? திறந்து பார்த்துருவோமா? ஓகேவா? ஓப்பன் பண்ணிடலாமா? ஹா, வேர்ட் ஆஃப் காட். என்னது? வேர்ட் ஆஃப் காட். நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம்ல. லவ் ஆஃப் காட் பார்த்தோம், இது என்னது கிரேஸ் ஆஃப் காட் பார்த்தோம், இது ஸ்பீக்கிங் வித் காட் பார்த்தோம், இது என்னது வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். முக்கியமாக வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அது நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, ஏசப்பா நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஜாய்ஃபுல் ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்கணும், வேர்ட் ஆஃப் காட் இருக்கணும், சரிங்களா? இந்த செஷன் யார் பண்ண போகிறது பாருங்க பாருங்க பாருங்க, வேர்ஸ் பைபிள் வேர்ஸ் பை ஜாஸ்மின் அக்கா. ஓகேவா? போய் ஜாஸ்மின் அக்கா கிட்ட பைபிள் வசனம் படிச்சுட்டு வாங்க, ஓகேங்களா? அவங்க நல்லா ப்ரேயரும் பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பை பை சொல்லலாம், ஓகேவா? போய் படிச்சுட்டு வாங்க. ஓகே, பை. ஓகே, நம்ம வசனம் கற்றுக்கலாமா? சரி, ஆக்சுவலோட கற்றுக்கலாம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை குளரப்பண்ணும். நீதிமொழிகள் 17:22. ஓகேவா? வசனம் நம்ம திருப்பி சொல்லலாமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லணும். இதுதான் எனக்குரிய மனப்பாட வசனம், சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நீதிமொழிகள் 17:22. ஓகேங்களா? இந்த வசனம் நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்களா? அக்கா ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நீதிமொழிகள் 17:22. ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். இந்த செஷன் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்குரிய நாள் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் நிறையா பாட்டு கற்றுருப்பீங்க, வசனம் கற்றுக்கிட்டீங்க, கதை கேட்டிருப்பீங்க, எல்லாமே கேட்டுட்டீங்களா? அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும், சரிங்களா? ஓகே, எல்லோரும் இப்போ கண்ண மூடி ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, அக்கா ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் என்னோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க, ஓகேவா? அன்பிலேசப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட அப்பா நாங்கள் பாட்டு, வசனம், கதை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் இதை கேட்குறது மாத்திரம் இல்லை ஏசப்பா, நாங்கள் இதன்படி நடந்து கொள்ளணும்ப்பா. அதுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே கிருபை செய்யணும். நீங்கள் இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. உங்கள் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். ஞானத்தினால நிரப்புங்கப்பா. நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொண்டபடி நாங்கள் சந்தோஷமான இதயத்தோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலம் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாய். இன்னைக்கு நாங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் சண்டே உங்களை பார்க்க வரோம், ஓகேவா? பாய். என்ன குட்டீஸ், வேர்ஸ் படிச்சிட்டிங்களா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் படிச்சிங்களா? சரி, படிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் இப்போ படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? லவ் ஆஃப் காட். இங்கே இருக்கிறது என்னது? கிரேஸ் ஆஃப் காட். இங்கே இருக்கிறது என்னது? ஸ்பீக்கிங் வித் காட். இது என்னது? வேர்ட் ஆஃப் காட். இது எல்லாமே நம்ம ஹார்ட்குள்ள பத்திரமா இருக்கணும். முக்கியமாக ஏசப்பா கூட பேசணும், ஏசப்பாவோட வசனத்தை படிக்கணும், அப்புறமா அவருடைய அன்பை ருசிக்கணும், அவருடைய கிரேஸில் இருக்கணும். இது எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஹார்ட் எப்படி இருக்கும்? ஜாய் ஜாயாக இருக்கும், ஜாய்ஃபுல் ஹார்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீக்கு இதோட சூப்பரான ஒரு கதையோட, பாட்டோட, கிராஃப்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் எல்லாருக்கிட்டேருந்து பாய் சொல்லிக்கிறது உங்கள் ஆனி ஆன்ட்டி. அப்புறமா
எல்லா அக்காவும் பை பை.